உள்நாட்டுப் போரால் திணறும் சிரியாவில் நேற்று முன்தினம் அதிபர் தேர்தல் நடைபெற்றது. அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் மட்டும் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. தற்போதைய அதிபர் பஷர் அல் அசாத் மீண்டும் போட்டியிட்டார். அவருக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் அப்துல்லா சலூம் அப்துல்லா, எதிர்க்கட்சியைச் சேர்ந்த மஹ்மூத் மர்ஹி ஆகியோர் களமிறங்கினர். அசாத் அதிபர் பதவியில் இருக்கும் வரை தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெற வாய்ப்பு இல்லை என்றும் பல்வேறு நாடுகள் கருத்து தெரிவித்தன. தேர்தல் முடிந்ததும் வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் தற்போதைய அதிபர் அசாத் 95.1% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக பாராளுமன்ற சபாநாயகர் அறிவித்தார். இதன் மூலம் 4வது முறையாக அவர் அதிபர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த தேர்தலில் அசாத் 88% வாக்குகள் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.